அன்பார்ந்த பேராளர்களே, இன்றைய அரசியல் சூழ்நிலை கடந்த சில வருடங்களுக்கு முன்பை விட மிகவும் மாறுபட்டதாகவும் சவால் மிக்கதாகவும் மாறிவிட்டதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மாற்றம் நம்மையெல்லாம் அதிர்ச்சிக்கு தள்ளியது. இந்த நிலைக்கு தள்ளப்பட ஒன்று நம் கட்சிக்குள் நிலவிய சில பலவீனங்கள் என்பதை நாம் மறுக்கவில்லை என்றாலும் அது மட்டுமே நமது பின்னடைவுக்கு காரணம் அல்ல. தேசிய ரீதியில் அரசாங்கத்தின் மீதும் தேசிய முன்னணி மீதும் மக்கள் கொண்ட அதிருப்தியே முக்கிய காரணமாகும். ஆனால் ஒரு சிலர் நம் கட்சியின் பலவீனத்தை தங்களின் சுயநலத்திற்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் பயன்படுத்தி கொண்டதால் நாமும் நம் கட்சியும் சமுதாயத்திற்கு எதையுமே செய்யவில்லை என்ற தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது. நீங்கள் செய்த சேவை, போட்ட உழைப்பு, செலவழித்த நேரம், பணம் ஆகியவை ஒரு சிலரால் அர்த்தமற்றமாக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைமைத்துவம் பலமிக்க ஒன்றாக இருந்ததால் நாம் விரைவாக மீண்டு வருகிறோம். இச்சமயத்தில் அடுத்த தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. தலைமைத்துவத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமான பொறுப்பு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு. இந்த துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர்களில் ஒருவர் தான் கட்சியின் நடப்பு துணைத் தலைவராக இருக்கும் டத்தோ ஜி பழனிவேல். தூரநோக்கு சிந்தனை, அர்ப்பணிப்பு உணர்வு, செயலாற்றல் ஆகிய பண்புகளை ஒருங்கே பெற்ற டத்தோ ஜி பழனிவேல் தனிமனித சுதந்திரமும் சமூக நீதியும் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர். அதனை பெற இதுவரையில் சுயநலமின்றி கடுமையாக போராடி வருவதோடு இனிவரும் காலங்களிலும் அவ்வாறு தொடர்ந்து தியாக உணர்வோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் போராட தயாராக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். யாருதான் இந்த போஸ்டுக்கு தகுதி உள்ளது? பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் உபதேசம் என்ன சொல்றாரு? அறங்கட்டவன் கையில பதவியை கொடுத்தோம்னா தரங்கட்டு போயிருந்தார். பதவியை வாங்குறவன் உழைக்கக்கூடியவனா இருக்கணும். காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறவனா இருக்கணும், ரொம்ப லேட்டா படுக்கிறவனா இருக்கணும், ரொம்ப பகலா சிந்திக்கிறவனா இருக்கணும், சூது புத்தலாட்டம் இல்லாதவனா இருக்கணும், சுத்தமானவனா இருக்கணும், ஒரு பவர், இயற்கையிலேயே ஒரு இன்டர்னல் பவர் உள்ளவனா இருக்கணும். அடுத்தவனோட பிரச்சனை நம்ம இருதயத்தில் இருக்கிறவன் தான் தலைவனா இருக்கும். எதுக்காக நீங்க வாக்களிக்கிறீங்கன்னு பாருங்க, இதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அடுத்தவர் பிரச்சனையை தன் சொந்த பிரச்சனையாக கருதும் ஒருவரே தலைமைத்துவ பொறுப்பை ஏற்கக்கூடிய தகுதி உடையவர் என்பதில் முழு நம்பிக்கை கொண்ட பழனிவேல் அந்த தகுதியை வளர்த்திட இள வயது முதலே அதற்கான அடித்தளங்களை ஏற்படுத்தி கொண்டார் என்பது அவருடைய பின்னணியை சற்றே பின்னோக்கினால் புரியும். பினாங்கில் கோவிந்தசாமி லட்சுமி தம்பதியருக்கு 1949 நான்காவது பிள்ளையாக பிறந்த ஜி பழனிவேல் ஒழுக்கம், தெய்வபக்தி, மனிதநேயம், கலாச்சாரம் போன்ற பண்புகளை பெற்றோர்களிடமிருந்து பெற அறிவு, பண்பு, விளையாட்டு, வாழ்வியல் அம்சங்களை ஆசிரியர் பெருமக்களிடமிருந்து பெற்றார். 1972 குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக மலாயா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். விரிவுரையாளர், சரித்திர ஆய்வாளர், பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் செயல்முறை இயக்குனர், நிருபர், அமைச்சரின் பத்திரிகை செயலாளர் போன்ற பணிகளை மேற்கொண்டு பின்னர் முழு நேர அரசியல்வாதியானார். தமது வேலைக்காலத்திலேயே பல்வேறு மக்கள் சம்பந்தமான பிரச்சினைகளை சந்தித்ததோடு அவற்றுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட போராடினார். குறிப்பாக பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தில் இருந்தபோது அவர் சந்திக்காத மக்கள் பிரச்சினைகள் இல்லை என்றே சொல்லலாம். பெரிய நிறுவனங்களின் சுரண்டல்களிலிருந்து பயனீட்டாளர்களை பாதுகாப்பது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு பிரச்சினைகளை 30 வயதும் எட்டாத அந்த சமயத்தில் விழிப்புணர்வு இயக்கங்கள், வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் மூலம் முன்னின்று நடத்தியுள்ளார். பர்னாமாவில் நிருபர், பொருளாதார பிரிவு ஆசிரியர், பயனீட்டாளர் பிரிவு தலைவர் போன்ற பொறுப்புகளில் இருந்த போதும் மக்கள் சம்பந்தமான பிரச்சினைகளை மையமாக வைத்தே இவரின் எழுத்துக்கள் அமைந்தன.
பொது வாழ்க்கையில் மிகுந்த பிடிப்பு கொண்ட பழனிவேல் பின்பு அதனையே தமது முழு நேர தொழிலாகவும் மேற்கொள்ள வாய்ப்பு வந்தது. நான் வந்து அரசியலுக்கு வந்தது ஒரு பதவிக்காக நான் வந்ததில்லை. ஆனால் அரசியலில் நுழையாததுக்கு முன்னாடி நான் ரொம்ப சமூக ஈடுபாடு உள்ளவன். 18 வயசுலேருந்து எனக்கு அந்த ரெக்கார்டு நான் உழங்காக வச்சுருக்கிறேன். ரொம்ப சமூக ஈடுபாடு உள்ளவன். எழுத்துத்துறையில் வந்து நான் ரொம்ப சமூக பிரச்சனைகளை பற்றி நிறையா எழுதியிருக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு சமூக பிரச்சனைகளை பற்றி எழுதியிருக்கிறேன். பணாங்களெல்லாம் நான் வந்து பயனற்றாளர் சங்கத்தில் இருக்கிறப்ப நான் ரொம்ப ஒரு வேகமாக இருந்தேன். ரொம்ப போராடி இருக்கேன். 1968 ஆண்டு தமது 19 வயதில் மாயிக்காவின் உறுப்பினராகிய பழனிவேல் 1990 ஆண்டு கட்சியின் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சாதாரண உறுப்பினர், தொகுதி தலைவர், கட்சியின் பொருளாளர், உதவித் தலைவர் என பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை செவ்வனே செய்து 2006 ஆண்டு கட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான் கட்சியில் வந்து ஒரு புதிய மெம்பர் இல்லை. நான் 1968 இந்த கட்சியில் மெம்பர் ஆகணும். 14 மாநிலத்தில் அப்போயே நான் 22 ஆகணும். 72 நான் பொட்டாளிங்க மைசி செயலாளர் ஆகினேன். அப்புறம் 87 தாமான் மலாபத்திகள் வந்து நான் செயல் குழு உறுப்பினராக இருந்தேன். சாமி வேலும் நானும் இணைஞ்சது வந்து 1979 அவர் கூட இணைந்தேன். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, அவரோட முக்கியமான போரில் தான் நான் தான் முக்கியமாக இருந்து கட்சி பணிகளோடு தான் ஏற்ற அரசு பதவிகளையும் இவர் வெறுமனே அலங்கரிக்காமல் எதிர்பார்ப்புக்கும் மேலாக சேவையை வழங்கி அப்பதவிகளுக்கு புதிய செயல்திறன் அளவையும் ஏற்படுத்தியுள்ளார். 1995 முதல் 1999 வரை சமூக நல மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சின் நாடாளுமன்ற செயலாளர், 1999 முதல் 2004 ஆண்டு வரை புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர், 2004 முதல் 2008 ஆண்டு வரை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் ஆகிய பொறுப்புகளில் இருந்த சமயம் இந்தியர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பேச்சளவில் மட்டும் தீர்வு கூறாமல் அவற்றுக்கு செயல் வடிவத்திலான நிரந்தர தீர்வையும் ஏற்படுத்தினார். அந்த அமைச்சுக்களில் இந்தியர்களுக்கென்று பல பிரத்யேக திட்டங்களையும்